தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவல்கள் என்ன பகிரலாம்? தமிழ்நாட்டில் தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு அதிக கனமழை என்ற அளவில் தொடர்வதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் கன்னியாகுமரி, விருதுநகர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் நீடிப்பதாகவும், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் நீடிப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நமக்கு கோடை மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 22ஆம் தேதி வங்கக்கடல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. அதனை பொறுத்து 22ஆம் தேதிக்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு மாறுபடலாம் என முன்னதான வானிலை அறிவிப்புல இந்திய வானிலையும் தெரிவித்திருந்த சூழல்ல தற்பொழுது 23ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்துல மிருகனமை தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், 21ஆம் தேதி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினத்தை பொறுத்தவரைக்கும் விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு மழைக்கான வாய்ப்பை பொறுத்து மட்டும் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் ஒட்டிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டுமே கனமழைக்கான வாய்ப்பு அதிகளவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு வட மாவட்டங்களில் பரவலாக மிதமான அளவில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா வட மாவட்டங்களில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், அதிகபட்ச வெப்பநிலை இந்த காலகட்டத்தோட இயல்பளவை ஒட்டி அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுல பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய இயல்பான கோடை மழை அளவை நெருங்கிக் கொண்டு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டில் வரக்கூடிய 7 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும், 22ஆம் தேதி உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும், அதனைத் தொடர்ந்து அதனுடைய நகர்வுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மற்றபடி அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவரும் பொழுது தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தற்போதைய வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.